நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் நிலவக்கூடிய கடுமையான பொருளாதார நெருக்கடி, அதன் காரணமாக மக்கள் செய்த புரட்சி, இது எல்லாத்தையும் தாண்டி அதிபரும் பிரதமரும் நாட்டை விட்டு வெளியில் போங்கடா அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதில் சலிச்சு போய் ராஜபக்சே நாட்டை விட்டு போயிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜபக்சே எங்கே இருக்கார் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேளையும் மக்கள் சாப்பிட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களுக்கு எழும்பக்கூடிய கேள்வி தான். அந்த கேள்விக்கு பதில் தான் குரமாச்சி அப்படிங்கிற தீவில் ராஜபக்சே சொகுசு பங்காளால தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. தாண்டி இலங்கையினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே உள்நாட்டு விவகாரங்களை எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இலங்கையில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். கடந்த 2 காலமாகவே இலங்கையில் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் மட்டுமல்லாமல் உலக வங்கியே பெரிய அளவில் எச்சரிக்கை விடுத்த காலகட்டத்திலெல்லாம் இந்த ராஜபக்சேவனுடைய குடும்பம் வந்து உண்டு கொழுத்து போய் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான அறுவடையை இலங்கை அரசு மட்டும் கிடையாது, இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களும் சேர்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒண்டி பிழைக்க போனால் நம்முடைய தமிழக மக்களும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இலங்கையினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அந்த சிங்கள மக்களும் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு புதிய ஒரு அறிவிப்பு ஒன்றை கொடுக்குறாரு இலங்கையினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே. என்ன அறிவிப்பு அப்படின்னா, வாட் அப்படிங்கிற அந்த வரி வந்து உயர்த்தப்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் தனிநபர் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கல்ல, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரியும் வந்து உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் எல்லாரைக்குமே ஒரு பெரிய அளவிலான அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம்தான். கடந்த 2 முன்பு எந்தெந்த வரியெல்லாம் குறைச்சிருந்தாங்களோ இப்போ அதை டபுள் மடங்கு ஆக்குறதுக்கான வாய்ப்புகளை இலங்கையினுடைய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே இன்னைக்கு தினம் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கார். இதுக்கு பெரிய அளவிலான எதிர்ப்புகள் வந்து கிளம்பியிருக்கு. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எல்லாருமே ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டார் அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சோட அதிபருக்கு எதிராக குரல் எழுப்பப்பட்டாலும் புதிய பிரதமருக்கு ஆதரவாக போராட்டங்களை கைவிட்டு தொடர்ந்து அவங்கவுங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரி உயர்வு அப்படிங்கிறது மறுபடியும் இலங்கை மக்களை கொந்தளிக்க வச்சிருக்கு. சரி, ரணில் விக்ரமசிங்கே வந்தாப்புல என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான யதார்த்தமான கேள்வி இலங்கை மக்களுக்கு இருக்கணும்ல. அடுத்து 3 இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், இலங்கை கவர்மெண்ட் வந்து திவாலாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்கே அறிவிச்சிருச்சு. இப்படி வேர்ல்டு பேங்க் தொடர்ந்து கடன் கொடுக்கறதுக்கு மறுத்துருச்சு. இனிமே வந்து இலங்கை யார்கிட்ட போய் கடன் வாங்க போகுது, சீனாட்ட வாங்க போதா இல்லை இந்தியாட்ட வாங்க போதா அப்படின்னா கொடுக்கறதுக்கு யார்கிட்டையும் மனமும் இல்லை காசும் இல்லை. ஏன்னா அந்தந்த நாடு அதனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுல தான் பெரிய அளவில் கவனம் செலுத்துது. குறைந்தபட்சம் இந்தியா வந்து அதுக்கடுத்து முயற்சிகளை வந்து உதவி செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாலும் ஓரளவுக்கு தான் உதவிக்கரம் நீட்ட முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்காக தமிழக அரசு கொடுத்து அனுப்பிய அந்த பொருட்கள் எல்லாமே தமிழர்களுக்காக செலவழிக்கப்பட்டதான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கள மக்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை தான் அந்த அரசு செய்யுமே தவிர அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் புதிதாகலாம் பொறுப்பேற்றிருந்தாங்க. இவங்க போய் என்ன செய்ய போகிறாங்க இங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ என்ன இலங்கையோட கண்டிஷன் அப்படின்னா, யாருனாலும் வந்து பதவி ஏற்றுட்டு போ, நாட்டை எப்படியாவது காப்பாற்று, ரணில் விக்ரமசிங்கே நீ பெரிய ஆள் தானே, நீயாவது எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்ய கப்பல் வந்து இலங்கை கடற்படை தளத்தில் வந்து நிற்கிதுங்க. கடற்படை தளத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த ரேட்டுக்கு தள்ளுபடி விலைக்கு வந்து கொடுக்கறதுக்கு ரஷ்யா வந்து தயாராக இருக்குது. ஆனால் அதை காசு கொடுத்து இப்போ 1 இப்போ நான் வந்து நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 சாப்பாட்டை வந்து 1 நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 கொடுத்து வாங்குறதுக்காவது வந்து எனக்கு தகுதி இருக்கணும்ல. அந்த தகுதி கூட இலங்கைக்கு இல்லாமல் அந்த பீப்பாய் விலை வந்து பார்த்திங்கன்னா அடிமாட்டு ரேட்டுக்கு கிடச்சா கூட, ரஷ்யாட்டிருந்து கிடச்சா கூட அதை வாங்க முடியாத நிலைமைக்கு இலங்கை தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படி ஐரோப்பியா உள்ளிட்ட நாடுகள்லாம் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கு அங்கே தடை விதிக்கப்பட்டிருந்ததுனால இந்தியா, இலங்கை, அதுக்கப்புறம் சீனா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெயை பெரிய அளவில் இறக்குமதி செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இதில் இந்தியாவும் சீனாவும் பெரிய அளவில் வந்து அந்த காசு கொடுத்து அந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சு அதை சேகரிக்கக்கூடிய பணிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இலங்கையால ஒரு பீப்பாய்
அதை கூட வாங்க முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்து திவாலாய் நிற்குது. சரி, இலங்கையில் ஒரு சவரன் தங்க நகை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 40,000 நம்ம ஊரில், இதே இது இலங்கையில் டபுள் டபுள் மடங்கு வச்சுக்குமா, 80,000 வச்சுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 171,000 ரூபாய் இன்னைக்கு தேதிக்கு வித்துக்கிட்டு இருக்கு. இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் யாருக்குமே கல்யாணமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. திருமண சடங்குகள் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய கிளினிக்கில் தான் வேலை பார்க்குறாங்களே தவிர, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க வேலை பார்க்குறாங்கல்ல, அது யாருமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் யாருமே இங்கே வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவிலான புகார் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி டாக்டர்ஸை விடுங்க, ஒரு பிரசவம் நடக்குது அதுக்கு பெரிய அளவில் வந்து காசு செலவாகுது, அதனால் வந்து டாக்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேவை மனப்பான்மையோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தெருவில் இருக்கக்கூடிய குப்பையை யாரும் சுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு துப்புரவு பணியாளர்கள்லாம் சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா அப்படிங்கிறது டோட்டலாக அடி வாங்கிருச்சு, ஏற்றுமதியும் அடி வாங்கிருச்சு, ஜவுளி தொழில் படுத்துருச்சு, தேயிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உற்பத்தியே இல்லை, இப்படி எல்லாத்துக்கும் மேலே ஆர்கானிக் ஆர்கானிக்னு சொல்லிட்டு அங்கே அந்த கெமிக்கல் கலந்த உணவுப் பொருட்கள் எதுவுமே விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலைமை இன்றைக்கி ஸ்தம்பிச்சு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில், இது எல்லாத்தையும் தாண்டி இலங்கையினுடைய அதிபராகவும் இதுக்கு முன்னாடி வந்து பிரதமராகவும் இருந்த ராஜபக்சே எங்கே இருக்காரு அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து அங்கே இலங்கையில் 3 வேளை சாப்பிட முடியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போது அவங்க சாப்பாட்டில் கை வைக்க முடியாத நிலைமைக்கு தள்ளது யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜபக்சே அவருடைய சார்ந்த குடும்பம். கோத்தபய ராஜபக்சேவை கூட மக்கள் மன்னிச்சிருவாங்க, ஆனால் இலங்கையினுடைய முன்னாள் அதிபராக இருந்த மகிந்த ராஜபக்சேவை மட்டும் மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க, சிங்கள மக்களை. ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறையா வாய்ப்புகள் கொடுத்தாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள். அது எல்லாமே கடந்த வந்து 10-12 வருஷமாக நல்லா கொழுத்து போய் ஒரு செனப்பண்ணி மாதிரி தன்னுடைய உடலை வளர்த்துக்கிட்டு முதல்ல மாலத்தீவில் இருந்தேன்னு சொல்கிறேன், இப்போ குரமாச்சி அப்படிங்கிற அந்த தீவில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரா ராஜபக்சே. நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் இலங்கையிலேருந்து 750 கிலோமீட்டர் தொலைவில் குரமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகிய தீவு இருக்குது. இந்த தீவு பகுதி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 4 பக்கமுமே தண்ணியால் சூழப்பட்ட ஒரு தீவு. இந்த தீவுக்குள்ளே தான் இப்போதைக்கு வந்து ராஜபக்சே வந்து பதுங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி வந்து மாலத்தீவில் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தீவுகள் தீவுகளாக வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்காரு இலங்கை மக்களுக்கு பயந்துக்கிட்டு அப்படின்னு. ஆனால் இலங்கை மக்களை அவங்கள ட்ரேஸ் பண்ணி அவரை தண்டிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி அவங்களுக்கான வருமானமோ வாய்ப்புகளோ இல்லை. ஸோ ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களாகட்டும் தனக்கு வந்து இப்போதைக்கு பசி மட்டும்தான் அவங்களுக்கு மெயினாக இருக்கே தவிர கவர்மெண்ட் விரிக்கக்கூடிய வரியை சமாளிப்பாங்களா, ஒரு தங்கம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி தன்னுடைய மகளுக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ திருமணத்தை நடத்தி வைப்பாங்களா, மருத்துவ செலவை பார்ப்பாங்களா, இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டெழுவதுக்கு ஒருவேளை பிரெட்டு கூட கிடைக்காம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அடித்தட்டு மக்கள், இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க எல்லாருமே ஆஃபீஸே வர வேண்டான்ட்டாங்களாம், எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே வேலை பாரு, இங்கே வந்து அப்படின்னா கரண்ட் பில்லாவது மிச்சமாகும்னு சொல்லிட்டு அந்தந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே இழுத்து மூடிட்டாங்க. ஸோ வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, வாட்டர் சப்ளை நின்று போச்சு. ஸோ இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளையுமே அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கம்பெனிகளாகட்டும் சீன கம்பெனிகளாகட்டும் ஏன் இந்தியாவில் இருந்து அங்கே கம்பெனி வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாருமே அங்கே கவர்மெண்ட் டிவாலாயிருச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படாத ஒரு சூழ்நிலை, அங்கேருந்து தன்னுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் நிலவிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ராஜபக்சேவை பிடிச்சி அந்த இடத்துல கோர்ட்டில் நிப்பாட்டி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விட்டு விலகணுங்கிற குரல் வந்து தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியன் கவர்மெண்ட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்களுக்காக சில நல உதவிகளை செஞ்சுக்கிறதுக்காக கப்பல் மூலிமா வந்து உணவு பட்டலங்கள்லாம் அனுப்பிச்சாங்க, நிறைய உதவிகள்லாம் செஞ்சாங்க. இது எதுவுமே தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். தமிழர்களுக்கு மட்டுமே அது போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிங்களர்களுக்கும் அது பகிர்ந்தளிக்கணுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கச்சா எண்ணெய்
வாங்க முடியல. அதனால பெட்ரோல் டீசலுடைய விலையும் அதிகமாயிருச்சு. தங்கம் வந்து ரேட்டு வந்து 171,000 ரூபாய் ஆயிருச்சு. வேட் வரியும் தனிநபருக்கு விதிக்கப்படக்கூடிய வரி எல்லாமே உயர்ந்துருச்சு. இலங்கை கவர்மெண்ட் திவால் ஆயிருச்சு. உலக வங்கி இனிமே பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த 3 வருஷத்துக்குள்ள இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அகதிகள். இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து மறுபடியும் இலங்கையிலிருந்து தனுஷ்கோடி வழியாக நம்ம ராமேஸ்வர கடற்கரைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இப்படி அகதிகளாக இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம்பெயரக்கூடிய சூழல் வந்து நிலவிட்டு இருக்கு. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் டோட்டலாக அந்த நாட்டுக்கு உதவி செய்யறதை தாண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தமிழ்நாடு வரும்போது அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி அவங்களுக்கு இந்திய குடியுரிமை அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. அது நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்தியன் கவர்மெண்ட் வந்து கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin விடுத்த கோரிக்கை. ஏற்கனவே பிரசாத் சிக்னேச்சர் கச்சத்தீவை மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 1974-76 இந்திரா காந்தி கவர்மெண்ட் போட்ட அந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் மீட்பதற்கான வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஏற்கனவே பதிவாகவும் போட்டிருந்தோம். இந்த எல்லா வாய்ப்புகளுமே கேட் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய சூழலை பயன்படுத்தி இந்தியன் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இதெல்லாம் இருக்கு. இதை கவர்மெண்ட் வந்து எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. ராஜபக்சே எங்க இருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவரை பிடிச்சி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அவருக்குரிய நியாயமான தண்டனையை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மற்றும் தமிழக மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. பார்ப்போம் அந்த கோரிக்கைகள் அடுத்தடுத்து எப்படி நிறைவேறப்போகுது அப்படிங்கிறது என் கையெழுத்துகின் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.